எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து சென்னையின் ஃபுட்பால் அட்டியோட தேர்ட் சீசன், ஃபர்ஸ்ட் பபுள்ல இருந்து வெளியில வந்த சீசன், பபுல உடச்சிட்டு வெளியில வந்திருக்கோம். அதுதான் வந்து இது ஒரு நல்ல செய்தி, இந்த இந்த வருஷத்தோட மொதல் நல்ல செய்தி. அதுலேருந்து அப்படியே தொடங்கி நம்மளோட ஃபேவரட் டீமான சென்னை எஃப்சி நமக்கு நிறைய நல்ல செய்தி கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு புள்ளியார் சொல்லிய போட்டு இந்த எபிசோட் கூட வழக்கமான எங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் பெரிய தலைகள் விவேக் வினோத் அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. விவேக் எப்படி இருக்கீங்க? வணக்கம் நீரேஜ், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? பாத்ரூமாவது எஸ் அது அப்படியேதான். நம்ம வந்து என்ன நம்ம இப்படிதான் பெருத்துட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம ஸ்பீக்கிங் ஆஃப் பெரிய, நம்ம இருக்கிறதுலே பெரிய ஆளு வினோத். ஹாய் வினோத், எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு? ஹாய் நீரஜ், ஹாய் விவேக், எல்லாம் நல்லா போகுது. ரெண்டு நீ சொன்ன மாதிரி ரெண்டு சீசன் பிச்சிலையும் ஒழுங்கா போல, நம்ம ஆஃப் த பிச்சும் நம்மளால எதுவும் பண்ண முடியல. ஒரு வருத்தமாவே இருந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு நம்புவோம். இந்த புது சீசன் வந்து எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். அதாவது எல்லாமே இனிமே நல்லாவே நடக்கும் அந்த அந்த வரி அப்படியே பாடுவீங்கன்னு நினைச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம அப்படியே வந்து நேரடியா குதிப்போம் டாபிக் உள்ள. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து என்ன பண்ண போறோம்னா, எதை பத்தியும் ரொம்ப பெருசா ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப எக்ஸ்பர்ட்டா பேச போது இல்லை, லைட்டா வந்து அப்படியே இப்படி தூர மாதிரி தூவ போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா, இவ்வளோ நாள் வந்து கோச் சைன் பண்றதுக்கு முன்னாடியே எல்லா பிளேயரும் சைன் பண்ணீங்களே, அந்த கோச்சுக்கு பிடிக்கலன்னா என்ன அப்படின்னு எவ்வளோ பேரு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு வெரைட்டியா இது வந்து போஸ்ட் போடுறது, மீம் போடுறது எல்லாமே இருக்கு, அதுல கண்டிப்பா நியாயமும் இருக்கு. ஸோ நம்ம அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட புது கோச் ஒரு நம்ம ரொம்ப டீட்டெயிலெல்லாம் இது பண்ண வேணா, தாட்ஸ் என்ன அப்படின்னே சொல்லிக்கலாம். ஸோ யார் போறீங்க ஃபர்ஸ்ட்? நான் சொல்றேன், அதுல எனக்கு ஒரு கருத்து இருக்கு. அந்த ஒரு சின்ன நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த இந்த மாதிரி கேட்பாங்க எல்லாரும், கோச் வராமே பிளேயர் சைன் பண்றாங்க அப்படின்னா, அதுல ஒரு ரொம்ப சின்ன ஒரு விஷயம் இருக்கு. நிறைய பேர் புரிஞ்சிக்காத ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஃபாரின் கோச் தான் கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது உறுதியா இருக்கு. அப்ப அந்த ஃபாரின் கோச் வரும்போது அவரு இந்தியன் பிளேயர்ஸை வந்து வெறும் வீடியோல பார்த்து ஜட்ஜ் பண்ண, அதை பார்ப்பாங்க கண்டிப்பா, பட் ஜட்ஜ் பண்ணி அதை பேசிஸ்ல வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க வச்சுக்கோங்கன்றத பெருசா சொல்ல மாட்டாங்க. ஸோ இங்க கிளப்ல இருக்கிறவங்களும், முக்கியமா சபீர் பாஷா மாதிரி ஒரு ரோல் இருக்கிறவர், அவர் கிளப்லயே ஃபுல்லா இருந்திருக்காரு, அவரை மாதிரி ரோல்ல இருக்கிறவங்க எல்லாம் தான் சேர்ந்துதான் எந்த பிளேயருக்கு கான்ட்ராக்ட் ரெனியூ பண்றோம், எந்த பிளேயரை வந்து புதுசா நம்ம சைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அஃப்கோர்ஸ் வரப்போற கோச் கிட்ட வந்து கண்டிப்பா கேட்டிருப்பாங்க, எந்த பொசிஷன்லாம் நீங்க ஃபாரினரை பாக்குறீங்க அப்படின்றத கேட்டுட்டு அந்த ஃபீட்பேக்கை பொறுத்து இந்தியன் பிளேயர்ஸை இவங்க தான் சைன் பண்ணுவாங்க. லெட்ஸ் மேக் தட் கிளியர், ஃபாரின் கோச்சஸ் ஆர் நாட் கோயிங் டு ரெக்ரூட் யுவர் இந்தியன் பிளேயர்ஸ். ஸோ கண்டிப்பா கோச் வரதுக்கு முன்னாடி அவங்க பேசியிருக்கலாம், பட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம். பிளஸ் ஆல்சோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜெரி விஷால் கேத் மாதிரி பிளேயர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ரெனியூ பண்ணாம தே வாண்டட் டு மூவ் ஆன். ஒரு சாண்டே ஜனவரியில போன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் போகணும் அப்படின்னு நினைச்சாங்க, ரெண்டு பேரும் மெயின் ஸ்டேஸ் வேற லெவன்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைம்ல அவங்க நிறைய பேரை ஃபில் பண்ணியிருக்காங்கன்றது தான் சொல்லுவேன். அண்ட் யா, இட் லுக்ஸ் லைக் அ வெரி ஒரு ரெப்ளனிஷ் பண்ண ஸ்குவாட் மாதிரி இருக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி த கோச் ஹஸ் ஹேட் ஹிஸ் வேர்ட்ஸ், ஏன்னா அவர் அவருடைய இன்புட் பாக்கி பிளேயர்ஸ்ல கண்டிப்பா அவர் வந்ததுக்கு அப்புறம் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. விவேக், உங்களோட தாட்ஸ் கோச் பத்தி? அதேதான். ஸோ இப்போ என்னன்னா வந்து, இப்போ நம்ம லாஸ்ட் டைம் எடுத்த கோச்சே வந்து அவர் ஒரு ஹை ப்ரொஃபைல் கோச் தான், ஆனா என்னன்னா அவருக்கு நம்ம ஒரு ஸ்குவாட் கொடுத்துட்டு அந்த ஸ்குவாடை வச்சு அவரை ஒர்க் பண்ண சொன்னோம். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகலை, ஏன்னா ரொம்ப நம்ம ஷார்ட் பீரியட் தான் மைசி சீசன். ஸோ இந்த டைம் வந்து இப்போ நம்ம வந்து ஃபாரின் சைனிங்ஸ்ல நம்ம கோச்சு கண்டிப்பா ஒரு சே இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஃபலு மாதிரி பிளேயர்லாம் வந்து அவர் ஆல்ரெடி ஒர்க் பண்ண லீக்ல இருந்தா கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ நம்ம ரிலீஸ் பண்ண பிளேயர் பார்த்தீங்கன்னா ஸ்லாவ்கோ மாதிரி ஒரு டிஃபெண்டர் ரிலீஸ் பண்ணிட்டு இவர் எடுத்துருக்கோம்னா கோச்சு ஆப்வியஸ்லி கோச்ல அதுல ஏதாவது சே இருந்திருக்கும் தான் எனக்கு தோணுது. மோரோவர் இப்போ சைனிங்ஸை விட இப்போ அவருக்கு ஒர்க் பண்றதுக்கும் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு. ப்ரீவியஸ் கோச்சஸை விட வெளியே வந்துட்டாரு, ஒரு எக்ஸ்ட்ரா டோர்னமெண்ட் வேற ஆரம்பிச்சு டூரண்ட் கப். ஸோ இந்த டைம் கொஞ்சம் ஃப்ரம் கோச் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் பெட்டராக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கோச்சுக்கு பெட்டர் சான்சஸ் இருக்குன்னு ஃபீல் பண்றேன். ஸோ நம்ம வந்து அந்த அங்கே வந்து ஸ்லாவ்கோ அப்படின்ட்டு ஒரு இது போனோம், நம்ம ஃபாரின் பிளேயர்ஸை பற்றி கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவோம். இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு, இப்போ வினோத் சொன்ன மாதிரி அந்த
பிளேயர்ஸ் எல்லாம் முன்னாடியே ஒரு இது பண்ணது, ஒரு புது ஸ்குவாட் அப்படின்ட்டு. ஸோ ஒரு புது வெர்ஷன் அப்படின்னே நம்ம வச்சு இது பண்ணிக்கலாம். புது வெர்ஷன் பேசும்போது நம்ம ஒரு புது விதமான ட்ரைனிங்கை பார்த்தோம். இந்த வீடியோ வந்து எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னு தெரியாது. நம்ம ஆளுங்க வந்து யூஸ்வலா கிரிக்கெட்டா ஃபுட்பாலான்னு சண்டை போடுவாங்க, ஆனா நம்ம ஆளுங்க ஃபுட்பால் வச்சே கிரிக்கெட்டை விளையாடுனது எப்படி இருந்தது? புதுசா இருந்தது கண்டிப்பா. பிளேயர்ஸ்க்கு புதுசா இல்ல ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல, ஆனா கண்டிப்பா ஒரு ஃபேனா பாக்கும்போது ரொம்ப ரொம்ப புதுசா இருந்தது. ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்கு, நம்ம எல்லாருமே வந்து எவ்வளவுதான் ஃபுட்பால் ஃபேன்ஸா இருந்தாலும் சின்ன வயசுல எங்கேயோ ஏதோ இடத்துல கிரிக்கெட் பேட்டை கண்டிப்பா தொட்டிருப்போம், கிரிக்கெட் விளையாடி இருப்போம். வேற ஃபுட்பால் ஃபேன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ட்விட்டர் எல்லாம் பாத்துருப்பீங்க, பொங்கி எழுவாங்க, கிரிக்கெட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஃபுட்பாலுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல அப்படிங்கிறது. பட் இங்க ஃபுட்பால் பிளேயர்ஸே கிரிக்கெட்டை வந்து ஃபுட்பால் வச்சு விளையாடுறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா இந்த தடவை ஸ்குவாடு மட்டும் இல்ல மீடியா டீமும் பயங்கரமா ஒர்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, அவங்க அதுக்கப்புறமா போட்ட போஸ்டா இருக்கட்டும், சில பேருக்கு வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோஸே புரியலன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் தமிழ்நாடு ஒரு ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்து ஹைலைட் பண்ணணும், இது சென்னையோட கிளப் மட்டும் இல்ல தமிழ்நாடோட கிளப்ன்றத காட்டுறதுக்காக ஒன்னு பண்ணியிருந்தாங்க. அது ஸ்லோவா தான் எல்லாருக்கும் புரிஞ்சது, பட் ஐ திங்க் மீடியா டீமுக்கும் சொல்லி ஆகணும். அண்ட் அந்த கேம் கொண்டு வந்ததுக்காக கண்டிப்பா கோச்சிங் ஸ்டாஃப்க்கு செம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். நம்ம பார்த்து சந்தோஷப்பட்ட மாதிரி பிளேயர்ஸ் பயங்கரமா சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து அந்த கிரிக்கெட் ஃபுட்பால் தளபதி அந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன அப்படின்னா, சரி கொஞ்சம் லைட்டான ஒரு சீரியஸா இதுக்கு போவோம். ஃபாரின் சைனிங்ஸ், இது வந்து நமக்கு இருக்கிறதுலே ஒரு ப்ராப்ளமான டாபிக். என்ன அப்படின்னா, நம்ம ஒன்று சொல்லுவோம், அது எப்படிடா நீ அப்படி சொன்ன, அவன் பாரு ஒரு கோல் கூட அடிக்கல, ஒரு மேட்ச்ல தான் ஹேட்ரிக் அடிச்சான், அந்த 99 நம்பர்னால தான் பிரச்சனை, அது இது நிறைய இது ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம அதை பத்திலாம் எதுவுமே பேச போதில்லை. ஜஸ்ட் நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, வந்து இந்த ஃபாரின் சைனிங்ஸ்ல வந்து நம்ம வந்து இது பண்றோம், எல்லா கிளப்பும் வந்து சீக்கிரமா பண்ணிடுறாங்க, பிரச்சனை இல்லாமல் பண்றாங்கன்னு, நம்ம கிளப்புக்கு மட்டும்தான் பிரச்சனையா? சோ அத பத்தி ஏதாவது தாட்ஸ் விவேக்? இல்ல இப்போ ஃபாரின் சைனிங்ஸ் வந்து ஐ மீன் எல்லாருமே பிளான் பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீசன் ஸ்டார்ட்க்கு முன்னாடியே ரொம்ப பிளான் பண்ணி தான் இருப்பாங்க. மேபி அதுல இப்போ டிரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னா அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம அந்த நம்ம ஈஸியா அதை சொல்லிடலாம், பட் நெகோசியேஷன் சைட்லயுமே நிறைய போகும். இப்போ அது இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ கறி மாதிரி பிளேயருக்குலாம் வந்து இப்போ விசா ப்ராப்ளம்ஸ்லாம் ஏதோ இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம். ஐ மீன் இப்போ எஸ்டாப்ளிஷ்டான இருக்கு ப்ரீமியர் லீக் மாதிரி லீக்லேயே இந்த விசா ப்ராப்ளம்லாம் நடக்குது. ஸோ இங்கே ஐ மீன் ஸோ அதனால நம்ம பிளேயரை சைன் பண்ணால் கூட அவங்க இங்கே அரைவ் ஆகிறது கொஞ்சம் டிலேலாம் இருக்குது. ஸோ அது ஆக்சுவலாக எல்லா இடமும் நடக்கிற ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். அது ஒரு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பொறுத்த வரைக்கும் அந்த டிலேலாம். உண்மையை சொல்லணும்னா அதில் வந்து ஒரு பொறாமை இருக்க தான் செய்யுது. ஏன்னா வந்து ஒரு ஒரு கிளப்பும் நம்ம பார்த்துட்டோம், இந்த வருஷம் வந்து ஏகப்பட்ட குடுக்கல் வாங்கல்கள் இருந்திருக்கு. கேரளால இருந்த ஒரு ஸ்ட்ரைக்கர் கோவா போயிட்டாரு, இன்னொருத்தர் வந்து இல்ல இல்ல நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா மும்பை சிட்டி போயிட்டாரு. சம்பந்தமே இல்லாம எனக்கு நான் கோச்சிட்டு போறேன் இந்தியா விட்டு எனக்கு சேலரி கொடுக்கலன்னு சொல்லி ராய் கிருஷ்ணா பார்த்தா அவர் பிஎஃப்சி ல இருக்காரு. ஹாவி ஹெர்னாண்டேஸ் ஒடிஷால இருந்தார், அவரு பிஎஃப்சிக்கு போறாரு. ஸோ ஐஎஸ்எல்குள்ளேயே நிறைய குடுக்கல் வாங்கல்கள் நடந்திருக்கு. சீக்கிரம் நடந்துச்சாங்களான்னு தெரியல, இந்த மாதிரி டீல் நடந்திருக்கு. எனக்கு அந்த விஷயத்துல ஆஸ் அ ஃபேன் ஒரு வருத்தம் இருக்கு. ஏன்னா சென்னை எஃப்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க இது வரைக்கும் பண்ண சைனிங் எல்லாமே ஏன் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்குன்னா, சில பிளேயர்ஸ் இந்த 2021 மே இல்லை ஜூன் முடிவு வரைக்கும் கான்ட்ராக்டில் இருந்து அவங்க அவைலபிள் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட பேசி ஃப்ரீ ஏஜெண்ட்டாக சைன் பண்ணுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஏஜெண்ட்டை தான் பார்க்குறோமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐ திங்க் மற்ற ஐஎஸ்எல் கிளப்லாம் கொஞ்சம் மெதுவாக அதை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. ஃப்ரீ ஏஜென்ட்ஸை மட்டுமே பார்க்கறதுலேருந்து ஒரு வேற ஒரு லீக்லேருந்து ஒரு பிளேயரை லோனில் எடுக்கிறது, இப்போ நம்ம பார்த்தோம் 26 இயர் ஓல்டு யாரோ ஒருத்தர் லோன்ல வராரு இந்தியாவுக்கு, இதுல கேரளா பிளாஸ்டருக்கு. போன வருஷம் அந்த ஸ்ட்ரைக்கர் அவர் வந்து அர்ஜென்டினா ஸ்ட்ரைக்கர் அவரு லோன்ல வந்தார். ஸோ இந்த மாதிரி சென்னை எஃப்சி கண்டிப்பா இந்த கொஞ்சம் ஃபாரினர்ஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் கேம் ஸ்டெப் அப் பண்ணும் அப்படிங்கிறது இருக்கு. ஆஸ் அ ஃபேன் வந்து கண்டிப்பா யாராச்சும் இதை யோசிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நியாயம் தான். ஏன்னா அட் சம் பாயிண்ட் நம்ம வந்து நம்ம சும்மா கிடையாது, நம்ம 2 times சாம்பியன்ஸ், திரும்பவும் அடுத்த ட்ரோஃபிக்கு போகணும் அப்படின்ற போது கொஞ்சம் வெல் எக்யூப்டா போகணும். ஸோ அந்த விஷயம் கொஞ்சம் மாத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் லெட்ஸ் நாட் ஸ்டார்ட் வித் டூ மச் நெகட்டிவிட்டி. அந்த ஒரு பாயிண்ட் கொண்டு வந்ததுனால அது சொன்னேன், அவ்வளவுதான். ரைட். ஆக்சுவலா சீசன் டூலே நம்ம பண்ணோம், சீசன் டூல சொல்ல போனா இப்போ ஏடிகேல இருந்து ரெண்டு எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ் நம்ம வந்தோம், லைக் விக்ரூ எல்எல் பேட்டே மாதிரி. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம மத்த டீமுக்கு எல்லாம் அஹெடா இருந்தோம். பட் இப்போ மேபி ஃபார் சம் ரீசன் கொஞ்சம் புல்லிங் புல் பவர் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபார்
இஃப் ஐம் நாட் ராங் ஒரு மார்க்கோ மெத்ராட்ஜி கண்டிப்பா வந்து ஒரு புல்லிங் பவர் இருந்தது. ஹி இஸ் அன் எஸ்டாப்ளிஷ் நேம். அவர் கோச்ல பெருசா வந்து எதுவும் பண்ணல அப்படின்னாலும் சென்னை எஃப்சி லாஸ்ட் மினிட்ல அசம்பிள் பண்ண ஸ்குவாடை வச்சு சர்ப்ரைஸ் பண்ணாரு. எல்லாரையுமே வந்து அந்த பிளே ஆஃப் வரைக்கும் எடுத்துட்டு போய் செமிஃபைனல் லெக்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஒன்னு ரெண்டு பேரை உள்ளுக்குள்ளேயே பண்ணோம். பட் நான் சொல்றது வந்து இந்த ஒரு ராய் கிருஷ்ணா மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சைனிங் வேண்டான்னு சொல்லி விடுற பிளேயர் கிடையாது. ஒரு ஹாவி ஹெர்னாண்டஸ் தான் மோசமா விளையாடின ஒடிசாலே பெஸ்ட் பிளேயர். அப்ப அவரையும் சரி ஏடிகேல இருக்கிற பெஸ்ட் பிளேயரான ராய் கிருஷ்ணாவையும் சரி சேர்த்து இவங்க வாங்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு புல்லிங் பவர் ஒரு ஒரு ஆம்பிஷன் கண்டிப்பா கிளப்புக்கு வேணும். ஸோ நம்ம வந்து கிளப் வந்து இந்த லீக் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி கிளப் வந்து அதே ஸ்பீட்ல இல்லைன்னா அதோட ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகணும்ன்றதான் நம்மளோட அண்ட் எல்லா நம்மள மாதிரி மற்ற எல்லா ஃபேன்ஸோட விருப்பம். இந்த லீக் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லும் போது தான் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த வருஷம் எல்லாம் செப்டம்பர் அக்டோபர் தீபாவளி கொண்டாடிட்டு தான் ஃபர்ஸ்ட் பாலே உதைப்பாங்க. ஆனா இப்ப வந்து நமக்கு ஆகஸ்ட்ல அந்த துரந்த் கப் அப்படின்ட்டு இது வந்திருக்கு. அண்ட் மேபி போன வருஷம் வந்து இந்த மற்ற கிளப்ஸ் எல்லாம் இது பண்ணிருக்கலாம். இந்த வருஷம் நமக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து லைக் எவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்கும் லைக் அதனால வந்து இப்போ நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் அது பயங்கர இம்பாக்ட் இருக்கும் கண்டிப்பா. இப்போ ஏன்னா அது வந்து எக்ஸ்டெண்டட் ப்ரீ சீசன் மாதிரி தான் சொல்லுவோம். ப்ரீ சீசன்ங்கிறது ஒரு ரெண்டு மூணு கேம் விளையாடுவோம், க்ளோஸ் டோர் கேம்ஸ் இருக்கும், அதுல வந்து அந்த அளவுக்கு இன்டென்சிட்டி இருக்காது. இப்ப டூரன் கப்புங்கிறப்போ வந்து அது ஃபுல் ஃபிளெட்ஜ் டோர்னமெண்ட், அது சொல்லுவோம் மெயின் டீம் ஆகவோ இல்லையோ அந்த பிளேயிங் லெவன் வந்து அது ஃபுல் இன்டென்சிட்டியோட ஆகும். ஸோ நம்ம இப்போ ஐஎஸ்எல் போறப்போ பிளேயர்ஸுக்கு சம் மினிட்ஸ் இருக்கும், ஒரு டீசென்டான கேம் ஆனது. நம்ம இது எதுவுமே ஆடாதப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மூணு நாள் கேம் வந்து நம்ம பிளேயிங் லெவன் நமக்கு செட் ஆகுறது, இந்த பிளேயர்ஸ் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வர்றது, அதுக்கெல்லாமே டைம் இருக்கு. ஸோ நம்ம ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ லாஸ்ட் சீசனே மேபி அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேம் வின் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு நமக்கு. ஸோ அதுதான், ஸோ கண்டிப்பா அது பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் அதுல. இருக்கு. ஸோ ப்ரீ சீசன்ல வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற ஒரு விஷயம், வெரி குட் திங் ஆப்வியஸ்லி வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது. அதுக்கு ஒரு ஒரு ரொம்ப ரீசெண்டான எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா போன வருஷம் கேரளா பிளாஸ்டர்ஸ் பண்ணது. நிறைய சென்னை எஃப்சி ஃபேன்ஸுக்கு பிடிக்குதான்னு தெரியல, அந்த பாட்காஸ்ட்லயே நிறைய கேரளா எக்ஸாம்பிள் இது வரைக்குமே எடுத்துட்டேன். ஆனா போன வருஷம் அவங்க எல்லாமே சரியா பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனல்ல போய் தோத்தாங்க, பட் எல்லாமே நிறைய விஷயங்கள் சரியா பண்ணாங்க. கோச்ல இருந்து சைனிங்ல இருந்து அவங்களுடைய ப்ரீ சீசன் ரொம்பவே ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட பலன் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட்க்கு அப்புறம் அவங்களுடைய பெஸ்ட் 11 ஒரு பெஸ்ட் 15 என்ன அப்படின்றது அந்த கோச்சுக்கு தெரிஞ்சிருச்சு. கோச்சு கிட்ட என்ன வேணும்ன்றது இந்த பிளேயருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப நல்ல சீசனாவே அமைஞ்சது. இஃப் ஐ வாஸ் நாட் எ சென்னை எஃப்சி ஃபேன், நிஜமாவே போன சீசன் அவங்க விளையாட்டினதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சந்தோஷப்பட்டிருப்பேன் பார்த்து. பட் கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் இந்த வருஷம் சென்னை எஃப்சிக்கு நடக்கும் நான் நம்புறேன், நடக்கணும். ஏன்னா வந்து இவ்வளவு சீசன் இவ்வளோ டைமுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், துரன் கப் ஆட போறோம், அதுக்கப்புறம் என்னென்ன வருதோ நிறைய ஃப்ரெண்ட்லிஸ் இப்போ விளையாடணும் அப்படின்னா லீடிங் அப் டு த டோர்னமெண்ட் ஐ ஸ்குவாடோட ஒரு நல்ல ஃபிட்னஸ் இருந்துச்சு, ஒரு நல்ல ஒரு மேட்ச் ஃபிட் ஆயிருக்காங்க எல்லாருக்கும், கோச்சோட ஃபிலாசபி புரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் நம்ம வரணும்னு நினைக்கிறேன். ரைட். நம்ம வந்து இப்போ இந்த சேஞ்ச் அப்படின்றத பத்தி பேசணும். நம்ம வந்து இன்னொரு ஒரு இதுல என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா இந்த கிட் என்னடா இவன் திடீர்னு கிட்ட பத்தி பேசுறான்னா, நம்மளுடைய மூணு கிட்டுமே இந்த டைம் வந்து ஒரு ஃபேன் டிசைன் பண்ணது. ஐ திங்க் ஒரு ஃபேன் வந்து ஹோம் அண்ணவே, இன்னொரு ஃபேன் வந்து இந்த தேர்ட் கிட் வந்து அந்த டிசைன் கான்ட்ரிபியூட் பண்ணது. ஸோ அந்த கிட் எல்லாம் பாத்தீங்களா? அது ஏதாவது ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்களா விவேக்? எந்த பேர் வச்சு பிளேஸ் பண்ண போறீங்க? எந்த பிளேயரை வச்சு பிளேஸ் பண்ண போறீங்க? யூஸ்வலா நான் பிளேயர்ஸ் வச்சு போடுற ஜெர்சியை எடுக்கிறது இல்லை, என்னோட ட்விட்டர் ஹேண்டில் நேம் எல்லாத்துக்குமே தெரியும், அதை வச்சுதான் நான் ஜெர்சியே போடுறது. ஸோ அந்த பிளான்லதான் இந்த சீசன் இருக்கேன். மொரவர் இப்படி நீங்க சொன்ன மாதிரி அந்த கிட் மூணுமே வந்து அது நல்லா இருக்கு. இன்னொன்று வந்து அது ஃபேன்மேட் டிசைன்னால ஃபேன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கனெக்ட் வரும் அந்த ஜெர்சியோட. ஸோ அது அந்த ஃப்ரண்ட்ல அது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. இன்னொன்று அது பார்த்தீங்கன்னா கிட் லான்ச்னு ஒரு ஈவெண்ட் வச்சேன். இப்போ நமக்கு 2 இயர்ஸா ஸ்டேடியம் போறது இல்லை, பிளேயர்ஸோட எந்த கனெக்டுமே இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ அது ஒரு மீட்டிங் ட்ரீட் மாதிரியும் இருந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நம்ம எனக்கு போக முடியல, பட் அது பார்க்கறது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக பிளேயர்ஸோட கன்வர்ஸ் பண்ணுறது, ஐ மீன் பார்க்கறது. ஸோ அது ஆன் அ ஹோல் அது வந்து
ஒரு நல்ல ஈவெண்ட், ஐ மீன் ஒரு குட் இனிஷியேட்டிவ் கூட. ரைட். சோ வந்து என்ன அப்படின்னா 99 நம்பர் மட்டும் போட்டு வாங்கிடாதீங்கப்பா, ஏன்னா அதுக்கப்புறம் யாருக்கும் ஏதாவது ஆயிட போகுது. இது நீங்க சொன்னதே நான் சொல்லல. இல்ல இல்ல, நீயும் நீரஜஸ் அந்த மாதிரி போட்டு எதையும் வாங்க. பிளேயர் ஏதாவது எல்லாம் பார்சல் பண்ணி அமிச்சிட்டீங்களேப்பா. ரைட். மறுபடியும் இந்த இதுல வந்து நம்ம இதுக்கப்புறம் அதாவது நம்ம பேசினது எல்லா டாபிக்குமே வந்து நம்ம மேபி டீட்டெயிலா வரப்போற எபிசோட்ஸ்ல பேசலாம். ஆனா என்ன அப்படின்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வார்ம் அப் கேம் இன்னைக்கு வந்து இதுல விளையாடணும் நம்ம. ஸோ அந்த வார்ம் அப் கேம் ரிசல்ட் அது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப இதுவா இருக்கும், வேற லெவல்ல ஆடுறோம் அப்படின்னு. லைக் நானும் சில ட்விட்டர் போஸ்ட் எல்லாம் பார்த்தேன், வா சூப்பர் இந்தியன் கோல் ஸ்கோரர்ஸ் அப்படி இப்படின்னு. அந்த ஹாப்பினஸ் அது கரெக்ட் தான், பட் அதுல இருந்து நம்ம எசென்ஷியலா வந்து எந்த எதை வந்து நம்ம மெயினா வந்து கன்சிடர் பண்ணோம் வினோத் இந்த வார்ம் அப் கேம்ஸ்ல இருந்து? இல்ல அந்த இந்த மேட்ச் ஃபுல்லா பார்த்தேன், ஆனா அதுல என்ன அப்படின்னா 5-1 ரொம்ப ஃபிளாட்டரிங்கான ரிசல்ட். ஏன்னா வந்து ஒரு ஒரு ஐஎஸ்எல் சைடா நீங்க வந்து ஒரு சிஎஃப்எல் டீம் ஆடும் போது இது வந்து சிஎஃப்எல்னா கேல்கட்டா ஃபுட்பால் லீக்ல விளையாடக்கூடிய ஒரு டீம். ஸோ அவங்க வந்து ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல்ஸா கூட இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அந்த டீம்ல முக்காவாசி பேர் ப்ரொஃபஷனல்ஸ் தான், பட் எல்லாருமே ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கணும்னு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும்போது ஆப்வியஸா ஒரு கேப் இருக்கும் சிஎஃப்எல்ல விளையாடுற ஒரு டீமுக்கும் ஐஎஸ்எல்ல விளையாட போற ஒரு ஃபுல் டீமுக்கும். நம்ம வந்து ஆல் இண்டியன் டீம் கூட விளையாடல, வி பிளேட் ஆர் ஃபாரினர்ஸ் ஆல்சோ. பலுவும் ஆடினாரு, வாஃபாவும் ஆடினாரு, பீட்டர் ஸ்லிஸ்கோவிச் அவரும் ஆடினாரு. ஸோ அந்த ரன் அவுட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ரன் அவுட் அப்படின்னா இந்த பிளேயர்ஸ்க்கு எல்லாம் இந்த கிடைக்கிற இந்த மினிட்ஸ். ஸோ ஒரு 2 weeks 2.5 weeks இந்த கோச் கீழே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பிளேயர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஃபிட்னஸ்ல இருக்காங்க, மேட்ச் ஃபிட் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்றத சப்போர்ட் ஸ்டாஃப் கணிக்கிறதுக்கான ஒரு இது மட்டும்தான். 5 ஆப்வியஸா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நிறைய பேர் ஸ்கோர் பண்ணாங்க. ஒரு ஜாக்சன் புதுசா வந்தாரு, அவர் ஸ்கோர் பண்றாரு. ஒரு சுஹேல் பாஷா இருக்காரு, அவர் ஸ்கோர் பண்றாரு. நிந்தாய் சூப்பரா விளையாடினாரு. அதுக்கப்புறம் வின்சி பரட்டோ ரொம்ப ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மரா இருந்தாரு அப்படின்றதெல்லாம் என்கரேஜிங் சைன்ஸ் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கலாமே தவிர, இதுக்கப்புறம் கொஞ்சம் டஃபர் ஆப்போனன்ட்ஸ் ஆட போறோம், டூரன் கப்ல வந்து ஃபேஸ் பண்ணும்போது அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு தான் வந்து கமெண்ட் சொல்ல முடியும். பட் குட் ஸ்டார்ட் டெஃபினெட்லி, டீமுக்கு வந்து செம்மையா வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். பட் த கோச் நோஸ் பெஸ்ட், ஏன்னா முதல் நாள் அவர் வந்து இந்த பிளேயர்ஸை பார்த்ததுல இருந்து எவ்வளவு ப்ரோக்ரஸ் ஆயிருக்காங்கன்னு அவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். இதுல வந்து விவேக் ஏதாவது வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்றதுக்கு இருக்கா? ஏன் பாயிண்ட் கிட்டத்தட்ட லைக் சிமிலர் தான். இந்த ரிசல்ட்ல வந்து ரொம்ப ரீட் பண்ண முடியாது. ஸோ பிளேயர்ஸ் கொஞ்சம் ஃபீல்ட்ல மினிட்ஸ் கிடைக்குது, பிளஸ் இப்போ ஜாக்சன் தாஸ் சுஹேல் பாஷா அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு டைம்ல ஒரு கோல் ஸ்கோர் பண்றதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். பிகாஸ் அவங்கலாம் வந்து பிளேயிங் லெவல்ல கன்ஃபார்மா இருக்க பிளேயர் கிடையாது, அவங்க ஃப்ரிஞ்சில் தான் இருப்பாங்க இப்போதைக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அது கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ அவங்களை புஷ் பண்ணும் இன்னும் கொஞ்சம் கூட. இன்னொன்னு, அது யார் ஆப்போனண்டா இருந்தாலுமே வின் இஸ் அ வின். ஸோ வின் வந்து எப்படி இருந்தாலுமே ஒரு மொரல் பூஸ்டரா தான் இருக்கும். பட் அதுதான், அது ரொம்ப அதை ரீட் பண்ணிக்காம இப்போ நீங்க பண்ண மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்றதுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பாத்துக்க வேண்டியதான். எது எது பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அதை நோட் பண்றதுக்கு ஃபீல்ட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிக்கு. என்னதான் நம்ம ட்ரெயின் பண்ணாலும் ஃபீல்ட்ல பாக்குறது டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லியே தான். ரைட். ஸோ நம்ம மேபி லைக் என்ன அப்படின்னா ஒரு ஃபிட்னஸ் வந்து டெவலப் பண்றது அண்ட் அந்த மினிட்ஸ் ஆடுறது கான்ஃபிடன்ஸ் அந்த மாதிரி சொல்றீங்க. இன்னைக்கு இன்னைக்கு நம்ம கன்சிட் பண்ண ஃப்ரீ கிக் வந்து மீனிங்லெஸ்ஸோ எந்த மாதிரி மீனிங்லெஸ்னா, நம்ம வந்து சில பல ப்ரீ சீசனுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ கிக் உள்ள போய் நம்ம ஆளுங்க வந்து நிறைய கம்பேரிசன் எல்லாம் பண்ணி அது மாதிரி தான் மீனிங்லெஸ் அப்படின்ட்டு லைக் அந்த மோமெண்ட்ல அதை ஹாப்பியா எடுத்துட்டு ஓகே நம்ம நெக்ஸ்ட் வார்ம் அப் கேம் அப்படின்ட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இப்போ அங்க இருக்க கண்டிஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும்? அதாவது வந்து இப்போ லாஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த கேரளா அண்ட் கோவா வந்து நிறைய வந்து அந்த கண்டிஷன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி லைக் நாங்கள் சப்மர்ஜ் கண்டிஷன்ஸ் இல்லை வந்து பிச்சில் வந்து நிறைய தண்ணி எல்லாம் இருந்தது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்லாம் விளையாடணும் அண்ட் ஹோட்டலுக்கு நாங்கள் நடந்து போறோம் அந்த மாதிரி சில இதெல்லாம் இருந்தது.
இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல. இல்ல அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, நம்ம வந்து பிரச்சனைன்னு இல்ல, அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நீங்க கண்டிஷன் கேக்குறதுனால இப்ப வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் இன்னைக்கு விளையாடினதும் சரி, அது வந்து கொல்கட்டாவில் நடந்தது. நம்ம துரன்கப் ஆட போறது வந்து இம்பால்ல ஆட போறோம், ஹையர் ஆல்டிடியூட்ல ஆட போறோம். அது டிஃப்ரெண்டான இதுவா தான் இருக்கும். பட் அகைன் மேட்ச் ஃபிட்னஸோட நல்ல இம்ப்ரூவ் ஃபிட்னஸ், மேட்ச் ஃபிட்னஸ் இல்ல இம்ப்ரூவ் ஃபிட்னஸோட நல்ல கான்ஃபிடன்ஸோட போனா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கண்டிஷன்ஸ் டீம் நல்லா விளையாடணும், விளையாடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்ன எக்ஸாம்பிளே தான், போன ரெண்டு வருஷமா இதெல்லாம் ரீசனா சொன்னாங்க அப்படின்னு, போன ரெண்டு வருஷமா ரீசன் மட்டும்தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம். ஃபேன்ஸும் தேடணும், டீமும் தேடி இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த வருஷம் கொஞ்சம் ஏதாவது பெட்டரா நடக்கும் பாத்துக்கலாம், அவ்வளவுதான். இருக்கா நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே அது பாசிட்டிவா தான் இருக்கும். நம்ம போன சீசன் எப்படி முடிச்சாலுமே அது பாசிட்டிவா தான் இருக்கும். பட் இந்த சீசன் வந்து அது நிஜமாவே நிறைய நம்ம கோப் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. லைக் அது சொன்ன மாதிரி இப்போ ஃபாரின் பிளேயர்ஸ் இல்லை கோச்சுக்கு ஒரு சேவை இருக்கிறது இருக்கட்டும், இப்போ நம்ம ப்ரீ சீசன் வந்து ரொம்ப நிறைய டேஸ் ஆடுறோம் அது இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ ஃபேன்ஸ் இருக்க போறாங்க. ஸோ ஐ மீன் ஹோம் ஸ்டேடியம்ல ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மேட்சஸ் ஆடுற, அது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். நீங்க என்னதான் இருந்தாலுமே வந்து பிளேயர்ஸுக்கு வந்து ஹோம் சப்போர்ட்டுங்கிறது அது வந்து ஒரு பெரிய பூஸ்ட். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் கூட இந்த வாட்டி நமக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாகவே நம்ம வந்து இந்த வாட்டி பிளே ஆஃப் ஷுட் பி லைக் பிளே ஆஃபுக்கு நம்ம டார்கெட் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோட ஹோப். நம்மளோட ஐ மீன் ஸ்ட்ராங்கர் ஸ்குவாட் இருக்குது, பட் இருந்தாலும் கோச் மேல எனக்கு ஃபெய்த் இருக்கு. பிளஸ் வி ஹேவ் எனஃப் டைம் டு ஐ மீன் ஜெல் வித் த ஸ்குவாட் அண்ட் ஆல். ஸோ அதனால வந்து ஸோ கோச் கேன் மேக் சம்திங்ஸ் ஹேப்பன், அதனால பிளே ஆஃப் போவோம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு ஸ்ட்ராங்கா. சூப்பர். வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் வந்து ஒரு லைட்டா அப்படியே ஒரு ஸ்டார்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஃப்ளேவர்ல தான் வந்து வச்சோம். ஸோ வந்து அந்த ஒரு இந்த சீசனுக்கு வந்து லைக் நமக்கு ஒரு பசியை தூண்டுற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை லைட்டா தூண்டுற மாதிரி தான் வந்து ஒரு எபிசோடு இது. நம்ம இன்னைக்கு பேசின நிறைய டாபிக்ஸ் வந்து மேபி கம்மிங் வீக்ஸ்ல வந்து இன்னும் ஃபர்தர் டீட்டெயிலா நம்ம பேசுவோம். ஹோப்ஃபுல்லி என்ன அப்படின்னா வந்து நம்மளோட சீசன் ஆக்சுவலா சென்னையில ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரென்த் எவ்வளவு ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபில் பண்ணி நம்ம யூஸ்வலா பண்ற கலாட்டா அது எல்லாம் பண்ணோம் அப்படின்னா வந்து ரிசல்ட் எப்படி போகுதுன்றது செகண்டரி. லைக் நமக்கு வந்து நம்ம அந்த தெரிஞ்ச மூஞ்சிகள், அந்த தெரிஞ்ச குரல்கள், அந்த ஆட்டம் பாட்டம் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் குதூகலமாகும். ஸோ அந்த பாயிண்டோட இந்த எபிசோட வந்து க்ளோஸ் பண்ணலாம். அன்டில் த நெக்ஸ்ட் எபிசோட், திஸ் இஸ் நீரஜ் சேயிங் தேங்க்யூ டு எவ்ரி ஒன். தேங்க்ஸ் விவேக், தேங்க்ஸ் வினோத். Thank you.